இல் என்ற சொல்லை புலவர் மா நன்னன் அவர்கள் எவ்வாறு துலக்கி இருக்கிறார்கள்? இல் மனை வீடு அகம் இவை அனைத்தும் ஒரே பொருளை உணர்த்துவன. இல் என்பது இல்லம் என்றும் ஆளப்படுகிறது. மாந்தன் தான் தங்குவதற்கு கட்டிக்கொண்ட கட்டில் முதல் மாளிகை அரண்மனை வரை இதனை உணர்த்தும். மன்னுவதற்கு பயன்படுவது மனை, விடுவதற்கு பயன்படுவது வீடு. விடுதல் என்றால் பூட்டு விடுதல், பள்ளி விடுதல், திரைப்படம் விடுதல் என்று பணி விடுதலையும் தங்குதலையும் குறிக்கும். இதிலிருந்துதான் விடுதி என்ற சொல்லும் வந்திருக்குமோ? அகம் அகத்துக்கு என்ற நற்றமிழ் சொற்களை சில குறிப்பிட்ட சமூகத்தார் ஆம் ஆத்துக்கு என்று பேச்சு வழக்கில் கூறுகின்றனர். இல் என்பது இல்லை என்ற பொருளையும் தரும். மாந்தன் தான் தங்குவதற்கு பயன்படுத்திய இடத்தை இல் என்று குறிப்பிடுவது ஒரு முரணாகும். மாந்தன் முதன் முதலில் இலைகளால் அமைத்த தங்கும் இடத்தை அமைத்து கொண்டதால் இல் என்ற சொல் வந்திருக்குமோ எண்ணுக என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். நாம் அச்சொல்லை எண்ணி பார்த்து ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்போம். நல்ல உரைநடையை எழுதுவோம். தமிழை தமிழாக்குவோம். தமிழை தமிழாக ஆள்வோம். தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறது தானே? அதனை மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் கொண்டு சேருங்கள். சிறப்பாக இளைஞர்கள் மாணவர்களுக்கு பகிருங்கள். நன்றி. நாளை சந்திப்போம்.